வணக்கம். இன்னைக்கு 4 ஜனவரி 2022, டைம் வந்து கரெக்டாக 9:16 ஆகுது. இன்றைக்கி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம், ரோபோவும் எல்லாம் தயாராக இருக்குது, ரோபோ ஆன் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டிலில் நமக்கு ஆர்டர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கேண்டிலுடைய ரேஞ்ச் வந்து வந்துட்டுருக்கு, பை வந்திருக்கு, ரோபோவில் எடுத்திருக்கு, நெஸ்டில் பார்க்குறோம், நெஸ்ட்லேயும் எடுத்திருக்கு. 36,600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஆல்மோஸ்ட் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 நியூட்ரலில் இருக்கு. 36,600 கால் ஆப்ஷன் ரோபோ மூலமாக எடுத்திருக்கு, ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ரோபோவில் பார்க்குறோம், கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் கட் ஆகிடுச்சு, அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, பை வந்திருக்கு, பை எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஸோ திரும்ப செல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செல்லு வந்தால் வரலாம், வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப கீழே வந்திருக்கு. இன்னும் வரலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், அப்படியே செல்லு வராமல் திரும்ப மேலேயே போகுது. திரும்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். திரும்ப பை சைடு வந்ததுன்னா 2 லாட் வாங்குவோம். ஸோ எதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு 2 லாட் வாங்கன்றது கூட அந்த ரோபோவில் நம்ம தெரியும். 36553 வரணும், அதாவது சாரி 36555.3 வரணும். இப்போ 35546 இருக்குது, 36555 பை ஆயிடுச்சு. ஏன்னா 6-7 வந்து 2 லாட் பை ஆயிருக்கு. பார்க்குறோம் ரோபோவில் பை ஆயிருக்கான்னு பார்ப்போம். ரோபோலையும் பை ஆயிருக்கு 2 லாட். ஏன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ரோபோலே எதுக்கு மேலே போச்சுன்னா திரும்ப வரும்ன்றது கூட நமக்கு ஈஸியாக கணிக்க முடியும். அதாவது நமக்கு கிளியராக இந்த ரேட்ஸ் தெரிஞ்சிடும். எம்டிஎம் பார்க்குறோம், 1500 கிட்ட மைனஸில் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம், செகண்ட் டைமும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இப்போது செல்லு வந்திருக்கு. செல்லு வந்து புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு, புட் ஆப்ஷன் பை ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2633 கிட்ட இப்போது எம்டிஎம் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம், புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் வந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப கால் ஆப்ஷன் வரும்போது 4 லாட்டாக பை ஆகிடுச்சு. ஏன்னா 4 லாட்டாக இந்த இடத்துல பை ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 1-2 பை ஆகிருந்தது, திரும்ப செல்லு வரும்போது ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தது, இப்போ திரும்ப கால் ஆப்ஷன் வந்து 4 லாட் பை ஆகிருந்தது. இப்போதைக்கு பார்க்குறோம் எம்டிஎம் வந்து வெறும் 1100 இருக்குது. ஆக்சுவலாக எம்டிஎம் வந்து கால் ஆப்ஷனில் 3000 இருந்தது, இது ரிகவர் பண்ணிடுச்சு உடனே. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல பார்த்தா நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு, கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ரெண்டாவது ஹைப்ரிட் 2 லாட் பை ஆகிருக்கு, ஹைப்ரிட் 2 லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப புட் ஆப்ஷன் 1 பை ஆகிருக்கு, புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போ கால் ஆப்ஷன் ஹைப்ரிட்டில் 4 பை ஆகிருக்கு, அது இப்போது ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம் எம்டிஎம் வந்து 1700 கிட்ட எம்டிஎம் இருக்குது மைனஸில், மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. திரும்ப 3வது தடவை 4வது தடவை மேலே போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 9:52 ஆகுது, இப்போ நமக்கு ப்ராஃபிட் பார்க்குறோம், ஒரு 3000 இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை செட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஒரு 3000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 500 வந்து ட்ரையல் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 2442 இருக்குது, நமக்கு 3000 ப்ராஃபிட் வர பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரையல் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 1700 கிட்ட இருக்குது. ஓவரால் ஒரு 3000 ப்ராஃபிட் வர பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடும். 3800 இருக்குது, ஓவரால் வந்து 2500 இருக்குது எம்டிஎம்ம. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம ட்ரைலிங் போட்டு வச்சுருக்கோம், பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம்.
பார்க்குறோம். 4000 ரூபா தொட்டுடுச்சு. இப்போ 3200 ரூபா வந்த உடனே இங்கே ட்ரைலிங் ஆரம்பிக்கும். 2800 ரூபா இருக்குது ட்ரைலிங்கு. இப்போ 3200 ரூபா இருக்குது ட்ரைனிங்கு. 3587 ரூபா, 3700 ரூபா போக போக அந்த ட்ரைலிங் வந்து ஏறிட்டே போகும். பொசிஷன் கட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3025 ரூபா கட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருந்தது. இப்படி தான் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை சைடில் வந்து 2 கால் ஃபெயில் ஆகிட்டு, செல் சைடு 1 கால் ஃபெயில் ஆகிட்டு, திரும்ப பை சைடு 4 லாட் போயிட்டு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 3000 ரூபா ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.